வணக்கம் குட்டீஸ், இது உங்கள் கதைத்துடி சுட்டீஸ். இன்னைக்கு நாம கதைத்துடி சுட்டீஸ்ல ஒரு சூப்பரான கதையை தான் பார்க்க போறோம். இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அப்புறம் ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் பேரு வந்து ரவி, பொண்ணு பேரு பானு. சரியா, அரசு லாக்டவுன் போட்டதுனால பொழுதுபோக்கு இடம்னு எங்கேயுமே வெளியில போக முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்க. ஒரு நாள் ரவியும் பானுவும் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா ரொம்ப போர் அடிக்குது அப்பா, எங்கேயுமே வெளியே போக முடியல, வீட்லயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அப்பா, சரி பட்டம் செஞ்சு விடலாமா அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவுதான், ரவியும் பானுவும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த சந்தோஷத்தோடவே ஒரு பட்டமும் செஞ்சு மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போனாங்க. அவங்க அப்பா கூட சேர்ந்து பட்டம் விட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அவங்க பட்டம் திடீர்னு கீழே விழுந்து கிழிஞ்சு போச்சு. ரவியும் பானுவும் ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் கிழிஞ்சு போன பட்டத்தை எடுத்துட்டு கீழே வந்தாங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு பட்டம் விடலையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரெண்டு பேரும் மேல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ அவங்க அம்மா, கிழிஞ்ச இடத்துல ஒட்டு போட்டா சரியாயிடும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஆறுதல் சொன்னாங்க. மறுநாள் சாயங்காலம் ஆச்சு. அதே போல பட்டம் விடுறதுக்கு போனாங்க. இவங்களும் பட்டத்தை எடுத்து விட்டாங்க. ஆனா பட்டம் கிழிஞ்சு போய் ஒட்டு போட்டதுனால கொஞ்சம் தூரம் தான் பறந்துச்சு. இதனால ரவியும் பானுவும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் காலை ரவியும் பானுவும் சோகமா அவங்க வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஒரு பெரிய தேனி பறந்துட்டு இருந்துச்சு. அத பார்த்த ரவி அவங்க அப்பா கிட்ட ஓடி போய், அப்பா அப்பா இது என்ன பூச்சு, இவ்வளவு பெருசா இதோட உடம்பு இருக்கு, ஆனா ரெக்க மட்டும் இவ்வளவு சின்னதா இருக்கே, இதால எப்படிப்பா பறக்க முடியுது அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க அப்பா, ரவி இதோட பேருதான் பம்பல் தேனி, இதன் உடல் அமைப்பே இப்படிதான், இதால பறக்க முடியாதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஆனா பாரு இது பறந்துட்டு தான் இருக்கு. சட்டுன்னு ரவி, அது எப்படி அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க அப்பா, அதோட இயலாமைய அது ஏற்க மறுப்பதாலதான் அப்படின்னு சொன்னாரு. அதாவது நம்மால முடியாதுன்னு யாராவது சொன்னா அத நினைச்சுக்கிட்டே நம்ம இருந்துடக்கூடாது. அது ஏன் முடியல, அது ஏன் நம்மால முடியாது, அதை செஞ்சுதான் பாப்போமே அப்படின்னு முயற்சியோட ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது நிச்சயமா நமக்கு வெற்றி தரும். அத போலதான் அந்த பம்பல் தேனியும் அதால பறக்க முடியாது அப்படின்ற ஒரு இயலாமைய அது ஏற்கவே இல்லை. இப்ப தெரியுதா அந்த பம்பல் தேனி எப்படி பறக்குதுன்னு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி முடிச்சாரு. இத கேட்ட உடனே ரவிக்கும் பானுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் ரொம்ப நம்பிக்கையோட அவங்க பட்டம் விடுறதுக்காக கிளம்பினாங்க. ரவி பானு அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படின்னு நாலு பேருமே மொட்டை மாடிக்கு போனாங்க. அவங்க அப்பாவை பார்த்து, நீங்க பட்டத்தை மேல எழுப்புங்கப்பா, நான் நூல்கண்ட கையில புடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே பானு அவங்க அப்பாவையும் அண்ணனையும் உற்சாகப்படுத்தினான். இத பார்த்த அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. முதல்ல கொஞ்ச நேரம் பட்டம் மேல எழும்பவே இல்லை. இந்த தடவை ரவி கொஞ்சம் கூட மனம் தளராம அவங்க அப்பா கூட சேர்ந்து பட்டத்தை மேல எழுப்ப முயற்சி செய்தான். அப்ப திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பட்டம் விர் விர் அப்படின்னு டக்குன்னு மேல எழும்புச்சு. இத பார்த்த ரவியும் பானுவும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா அம்மா பெருமிதத்தோடு புன்னகை புரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் முத்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான்கு பேருமா சேர்ந்து அந்த பட்டம் பறப்பதை பார்த்து ரசிச்சாங்க. அவ்வளவுதான் குட்டீஸ் இந்த கதை.